உங்களோட கணவன்மார நீங்க செலக்ட் பண்ற அனுமதி இருக்குதுண்டு. அல்லாஹ் உங்களுக்கு ரெஸ்பெக்ட தந்தது படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அறியாமையில எவ்வளவு ஜராவையாக எங்களை நடத்தினாங்க, அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட தந்தது யாரு? அல்லாஹ்வும் இஸ்லாமும் தானே, அல்லாஹ்வும் இஸ்லாமும் தானே இந்த ரெஸ்பெக்ட் எங்களுக்கு தந்த. அதை விடவும் கேவலம் என்ன தெரியுமா அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, கேவலம் நினைச்சு கூட பார்க்கலாத கேவலம் என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எங்கட வீட்டுல எங்கட கணவன் மௌத்தாவினா கணவன் சொத்தெல்லாம் பங்கு பிரிப்பாங்க, வராசத்தாக அனந்தர சொத்தாக போகும். ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் என்று அனந்தர சொத்துகள் போகும். ஆனா ஜாகிலியத்துடைய காலம் இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபுவத் கிடைச்சிற அந்த காலம், அதுக்கு முற்பட்ட காலங்கள் இருக்குதே. ஒரு கணவன் மௌத்தாவினா இந்த கணவனுடைய மனைவி அதாவது புள்ளகளுக்கு உம்மா பெண்கள் நீங்களும் அனந்தர சொத்து என்ன செய்யணும்? வாப்ப மௌத்தாவினா உம்மவ மூத்த மகன் கல்யாணம் முடிக்கணும். எவ்வளோ கேவலம், தான் தன்னை தான் பெற்றெடுத்த அந்த ஆரியர் மகனுக்கு நான் ஒரு கவர்ச்சி பொருளாக என் உடம்பெல்லாம் காட்டி ஒரு மனைவியாக படுக்கையில நான் அவனுக்கு சுகம் கொடுக்கணும் என்றா, இதை விட கேவலம் என்ன இருக்குது? அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படியான கேவலத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தந்தது யாரு? யூத கிறிஸ்தவர்கள் அல்ல, மேற்குலகம் அல்ல, அமெரிக்கா அல்ல, உங்களுக்கு விடுதலையை தந்தது இந்த கண்ணியமான ரெஸ்பெக்டான இஸ்லாம், இந்த ரசூலுல்லாஹ், இந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு கண்ணியத்தை தந்தான். எந்த அளவுக்கு கண்ணியம், எந்த அளவுக்கு கண்ணியம்! அந்த காலத்தில் சொன்னேன், ஆடு மாடு மாதிரி அல்லாஹ் சொன்னான், உங்களோட பெண்களுக்கு கை நீட்டி அடிக்கிற தகுதி கூட உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் எவ்வளவு ரெஸ்பெக்ட் எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் அல்லாஹ் சொல்றான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா கஸபூ வலின்னிஸாஇ நஸீபும் மிம்மா கஸபன. நீங்க சம்பாதிக்கிறீங்கடா, இது செலவழிக்கிற கடமை உங்களுக்கு இல்ல, இது முழுக்க உங்களுக்கு சொந்தம். இத நீங்க பிள்ளைக்கு பிள்ளை டியூஷன் கிளாஸுக்கு நீங்க கட்டணும் என்ற கட்டாயம் இல்ல. அதே போல உங்களை சும்மா கல்யாணம் முடிக்கலாம், உங்களுக்கு லட்ச கணக்கு தரணும், மகர தரணும். அல்லாஹ் சொல்றானே, நீங்க பெரிய குவியல் குவியலாக மலைய போல நீங்க மகர கொடுத்து முடிங்க, நப்பித்தனம் காட்டவானம், கஞ்சத்தனம் காட்டவானம். நீங்க அப்படி சரி திருமணம் முடிச்சு நீங்க பிரிஞ்சிட்டா திருப்ப அந்த மகர கேட்கவானம் என்று அல்லாஹ் சொல்றானே. எவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, யோசிங்க, என் முந்தைய காலத்துல இருந்து எனக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட, எனக்கு இவ்வளோ உரிமைகளை தந்தது யாருன்றதை மட்டும் யோசிங்க. யாரு? ஒரு முறை உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, எனக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் தந்தது யாரு? இவ்வளோ எனக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தது யாரு? படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூய மார்க்கம் இஸ்லாமும் தான். எனவே அல்லாஹு தஆலா திருப்ப அந்த இடத்துக்கு எங்களை அனுப்பல, அல்லாஹ் தரீஷா ஒன்றும் சொல்லல எங்களுக்கு. ஏ பெண்களே, ஏ பெண்களே, நீங்க பொதுவாக சில கட்டளைகள், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் உள்ள கட்டளைகள், நேரத்துக்கு தொழுங்க, தொழுகையை பேணிக்கொள்ளுங்க, தொழுகையை பாலாக்காதீங்க, அல்லாஹ்வை பயந்து தொழுங்க, தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுத்து முடிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் கடக்கணுமே என்ற யோசனை, அல்லாஹ்வுடைய பயங்கரம், மௌத்துடைய பயங்கரம், நரகத்துடைய பயங்கரம், இதே சிந்தனையோட சலாம் கொடுத்து முடிக்கும் வரைக்கும் சரியான தொழுகையாக தொழுங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நேரம் வந்தா வந்த உடனே தொழுங்க. பெண்களே, நீங்களோட வேலையை முடிச்சுட்டு, கிச்சன் வேலையை முடிச்சுட்டு, உடுப்பள்ளம் கழுவி காய போட்டுட்டு அசர 5 மணிக்கு தொழுகிறதல்ல, நீங்க நேரம் வந்தா தொழுங்க.
நேரத்துக்கு சொல்லுங்க, நீங்க பாத்ரூம் போக முந்தி, நீங்க கிச்சன் வேலையை தொடங்க முந்தி பாருங்க, இத்தனை நீங்க புகருக்கு பின்னால போறீங்க கிச்சனுக்கு, டக்குன்னு பாருங்க அசருடைய அதான் டைம் எத்தின, அந்த அதான் டைம் உள்ளுக்கு எனக்கு முடிச்சு கொண்டு அதான் சொன்ன உடனே சொல்ல ஏழுமா, ஏழாட்டி வேலையை பிற்படுத்துங்க, இல்லாட்டி அதான் சொல்றதோடைய வேலையை முடிச்சிட்டு நீங்க தொழுறதுக்கு நீங்க பழகுங்க. அதே போல அன்பார்ந்த பெண்மணிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட வாழ்க்கையில தக்குவாவ ஏற்படுத்துங்க. உள்ளச்சம், உள்ளத்துல ஒரு பயம், அல்லாஹ் என்றா பயம், அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கணும். நீங்க யோசிக்க வானம், என்ன இஸ்லாம் என்றா, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மச்சானோட பேச இயலாதாமே, பெரியப்பட மகனோட பேச இயலாதாமே என்று நீங்க யோசிக்கிறீங்க. படைச்சரபு ஏன் தெரியுமா சொல்றான், படைச்சரபு ஏன் சொல்றான் என்று கொஞ்சம் யோசிங்க. நீங்க நீங்க உங்களோட வீட்டுக்கு நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் அண்டு வாங்கினீங்க, நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் அண்டு வாங்கினீங்க, யார் ரசல்ல வாங்கினேன், களவெடிச்சு வாங்கல்ல, களவெடிச்சு வாங்கல்ல, கஷ்டப்பட்டு கணவன் சம்பாதிச்ச, நாங்க வேறியா சீட் பிடிச்சி உண்டியல் போட்டு சல்லி சேர்த்த, எங்கட சொந்த சல்லிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அண்டு வாங்கிட்டீங்க, ஃப்ரிட்ஜ விலை எவ்வளோ, 35-40 நினைக்கிறேன், அப்படியா, ஃப்ரிட்ஜ விலை 35-40, அப்போ ஒரு 35-40,000 கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் அண்டு வாங்கினோம், எங்களுக்கு சந்தோஷம், மாஷல்லாஹ் ஃப்ரிட்ஜ் அண்டு வாங்கியிருக்கிறோம். சரி, உங்களோட சல்லிக்கு வாங்கின ஃப்ரிட்ஜ் அண்டு சொல்லி உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ படுக்க வச்சு பாதிக்கலுமா, வீட்டுல நாங்க இன்னைக்கு ஃப்ரிட்ஜ படுக்க வைப்போமே, அப்ப எனக்கு படுத்து கொண்டு ஃப்ரிட்ஜ துறக்கலும் என்று நாங்க சொன்னா இது மூட்டுத்தனம். அப்ப டக்குன்னு கணவன் என்ன சொல்லுவாரு, இல்ல இல்ல இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கெட்டில கொண்டு வந்திருக்கிற, கெட்டில யாரு கண்டுபிடிச்ச, கெட்டில கடைக்காரன் தரல, எங்களுக்கு ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சவன் கெட்டலக்க தயாரிச்சிருக்கிறான். அதாவது இந்த ஃப்ரிட்ஜ நீங்க எப்படி பாவிச்சா ஒழுங்கா பாவிக்கலாம், எப்படி பாவிச்சா வருஷக்கணக்கு லெட இல்லாம பாவிக்கலாம், நீங்க எப்படி பாவிக்கணும் என்று ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சவனுக்கு தெரியும், இரண்டு அவனுக்கு தானே தெரியும், உள்ளுக்கு வயர் எங்கெங்க போகுது என்று. ஃப்ரிட்ஜ தலகீழா வச்சா அந்த வயர் இந்த வயரோட பட்ட ஷோட்டாவினா ஃப்ரீசர் கூலாவாது என்றது அதை ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சவனுக்கு தெரியும். இந்த வயர் இந்த வயரோட படப்படாது, படப்படாத ஃப்ரிட்ஜ தலகீழா வைக்கப்படாது. இந்த ஏசி ஏசி அதை தூக்கி வைக்க கட்டி வைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ சொஹர்ல தூக்கி வைக்கலுமா, கண்டுபிடிச்சவன் சொல்ல அப்படி வைக்கல உங்களுக்கு, எங்களுக்கு ஃப்ரிட்ஜ கொஞ்சம் பாத்ரூம்ல வைக்கணுமா, வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி, அப்ப கண்டுபிடிச்சவன் சொல்ற வைக்காது என்று. இப்ப எங்களுக்கு போக வருது, நீங்க என்னப்பா சொல்றீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினான், அழகா படுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜ திறக்கலாம் என்று பார்த்தேன், கட்டளைக்கில ஃப்ரிட்ஜ போட்டா தூக்கத்துல கையை போட்டை திறந்து எனக்கு சாப்பாடு சாப்பிடலாம் என்று பார்த்தேன், நீங்க என்ன சொல்றீங்க, இது ஒரு பெரிய அநியாயம் இருக்கிறது இல்லையா என்று நீங்க கேட்பீங்களா, இதுல பெரிய அநியாயமே அப்பா, 35,000 கொடுத்து வாங்கியும் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ கட்டில இருந்து கட்டிலைக்கு இல்ல கையை போட்டு தொடர்ந்து எப்படி எடுத்து கடிக்க இயலது, ஒரு எப்படி தின்னணும்டா, எலும்பிட்டு குசினி வரைக்கும் நடந்து போகணுமே என்று நீங்க இது அநியாயமா யோசிக்கிறதா, இல்ல இல்ல அடி அவன் சொன்ன ஒரு நல கொண்டு இருக்கும், எங்கட மண்டைக்கு படாட்டியும் எங்கட புத்திக்கு படாட்டியும், ஆஹா இது இப்படி வைக்கப்படாது, ஏனெண்டா இத கண்டுபிடிச்சவன் சொல்றான் இப்படி வச்சா லடையாகும் என்று. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அதே போல எங்களை கண்டுபிடிச்சவன் சொல்றான், எங்களை கண்டுபிடிச்ச ரப்பு சொல்றான், நீங்க எப்படித்தான் இருக்கணும், நீங்க மச்சானோட பேசாதீங்க, எந்த வயர் எங்க கனெக்ட் ஆகும், எங்க ஷோர்ட் ஆகும், எங்க பத்தும், எங்க கூலாவும், எங்க ஹீட் ஆகும் என்றது படைச்ச ரப்புக்கு தெரியும். எனவே பெண்களே, உங்களோட மச்சானோட உங்களுக்கு பேசல ஹராம், உங்களோட கட்டளை ஃப்ரிட்ஜ வைக்கலாம் என்று ஃப்ரிட்ஜ் ஓனர் ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சவன் சொன்ன மாதிரி, அதே போல என்னை உங்களையும் கண்டுபிடிச்ச தயாரிச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஏ பெண்களே, ஏ பெண்களே, நீங்க உங்களோட முழு உடம்பையும் மறைச்சுத்தான் இருக்கணும் என்று. இது எங்கட வீட்டுக்கு வாஷிங் மெஷின் வாங்கின மாதிரி, வாஷிங் மெஷின் வாங்கினா சொல்லுவான், இதை நீங்க தண்ணி படுறதுக்கு வச்சிடாதீங்க, பாத்ரூம் உள்ளுக்கு வைக்கிறீங்களா, பாத்ரூமுக்கு கிட்ட வைக்கிறீங்களா, இதுக்கு புதுசா கவர் ஒன்று அடிக்கிறான், 450 ரூபாய்க்கு வாங்கி போத்தி வைங்க. நீங்க சொல்ற பாவமே, வாஷிங் மெஷின் போத்தி வச்சிருக்கிறது காத்து படுவதில்லை, பாவம்டா திறந்துடுவோமே என்று சொல்றீங்களே, உங்களுக்கு தெரியும் தண்ணி பட்டா நாசம் ஆகும். பெண்களே, அந்நியவருடைய பார்வை பட்டா நீங்க நாசமா பெற்றுவீங்க. இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான் போத்தி வைங்க என்று. அன்பார்ந்தவர்களே,
படைச்சரப்பு சொல்றான், அவனுக்கு தெரியும் எவன் எந்த பார்வையோட பார்ப்பான், எவன் இச்சையோட பார்ப்பான், எவனுக்கு அவனுக்கு தெரியும் இந்த ஆண்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்கள் உனக்கு சிரிச்சு சிரிச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசாதீங்க. ஏரண்டா மரவுன், சில பேர் உள்ளத்துல நோய், நீங்க வித்தியாசமா ஒன்றும் இல்ல, நீங்க சும்மா பக்கத்தை விட்டு தம்பி தானே என்று பேசினி மரவு, அவன் உள்ளத்துல நோய், ஏன் ஒரு நாளும் இல்லாம இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுற தாத்தா என்று அவன் உள்ளத்துல நோய் வந்துடும், இது பிரச்சனை. எனவே பெண்களே நீங்க கொஞ்சம் மறைவா இருங்கன்றது இது அல்லாஹ்வுடைய ஆர்டர். அப்ப நாங்க எப்படி பிரிட்ஜ் மெஷினை எப்படி பிரிட்ஜ கட்டளைக்கீழே வைக்கப்படாதுன்னு நாங்க கோரிக்கையோ, எப்படி வாஷிங் மெஷினை போத்திதானா வைக்கணும், திறந்து வைக்கலதா பாவமே என்று நாங்க அதுக்கு பாவம் பார்க்கலையோ, இது போல நாங்க நினைக்கணும். என்னையும் அல்லாஹ் ஒரு காரணத்துக்குத்தான் பிரிட்ஜ நிப்பாட்டி வைண்டு சொன்னது, கண்டுபிடிச்சவன் பிரிட்ஜ் லெட இல்லாம பாவிக்கணும் என்று, அதே போல என்ன கண்டுபிடிச்சவன் என்ன போத்திட்டு சுத்த சொன்னது, எந்த வாழ்க்கையில எந்த லெடையும் வந்துடப்படாது. நாளைக்கு சமூகத்துல நான் நாலு பேருக்கு முன்னால மானம் இழந்து இருக்கப்படாது என்றுதான் அல்லாஹு தஆலா எனக்கு சில சட்ட திட்டங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, யோசிப்போம். நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆரம்பத்துல எங்கட நிலைமை என்ன என்றதை யோசிங்க. ஆரம்பத்துல நான் எப்படி இருந்தேன், 1438 வருஷங்களுக்கு முன்னால என்ன எப்படி எல்லாம் என் ஆண்கள் நடத்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நேரத்துல பிறந்து ஆணுக்கு அடிமைப்பட்டு நாசமாக போக வைக்காம அல்லாஹ் இந்த காலத்துல படைச்சு இவ்வளோ உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தந்துட்டு அல்லாஹ் சொல்றது அல்லாஹ் பெரிசவண்டும் சொல்லல. ஏ பெண்களே, கொஞ்சம் நீங்க ஒளிவு மறைவாக இருங்க, கொஞ்சம் நீங்க மறைச்சு கொண்டிருங்க என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்றான். இஸ்லாம் சொல்லுதோ, இஸ்லாம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஏ பெண்களே, ஏ பெண்களே, நீங்க எப்படி தெரியுமா, நீங்க எல்லாம் மெனிக்கல் மாதிரி, மாணிக்கம் மாதிரி. ஏ ஆண்களே, நீங்க எல்லாம் செங்கல் மாதிரி. என்ன செங்கல், என்னோட வீட்டுக்கு ஊடு கட்ட செங்கல் வாங்கினா யாரும் செங்கலை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு இறக்குறில்ல, செங்கல் யாரும் களவெடுத்துட்டு போயிட்டுருவாங்க. அது ரோட்ல இருக்கும், அது அடுத்தவன்ற, அது மழை பெய்தா மழைக்கு நலையும், வெயில் அடிச்சா வெயிலுக்கு காயும். சில நேரம் ரோட்ல போறவன் அதுல கைய வச்சு தொட்டு பார்த்துட்டு கீழே போட்டு உடைச்சிட்டும் போவான். ஆனா மெனிக்கல் இருக்குதே மெனிக், இதை யாரும் ரோட்ல வைக்கிறது ரெண்டாவது கதை, வீட்டுக்கு செட்டியில கூட வைக்கிறீங்க. சரி, மெனிக்க விடுவோமே நாங்க. பெண்கள், நீங்க யூஸ் பண்ற உங்களோட நகை, உங்களோட கோல்ட், உங்களோட செயின், உங்களோட ஆபரணத்தை யோசிங்களே. நீங்க கலட்டி சகாரிச்சு நீங்க சாப்பிட்ட பாயில செயினை வச்ச மாதிரி மறந்து எலும்புவீங்களா? நீங்க ஊட்டுட்டு போகணும், வீட்டுல இருந்து இங்கேயோ பயணம் போறீங்க, உங்களோட 5 pounds செயின் ஒன்று இருக்குது, 5 pounds நகை இருக்குது, இந்த நகையை நீங்க எப்படி வைப்பீங்க? சும்மா யோசிங்களே. ஒரு குரோசரி பேக்ல போட்டு அதை சுத்தி, ப்ரோம் பேக்ல போட்டு சுத்தி அதை, அந்த நகை வாங்கின பெட்டியில போட்டு நல்லா யோசிங்க. நகை வாங்கின பெட்டியை தேடி பெட்டி உள்ளுக்கு போட்டு அந்த பெட்டிய அல்மாரியை திறந்து லாச்ச திறந்து திறந்த உடனே விளங்குறதுக்கும் இல்ல, உடுப்புக்கு கீழே இல்லாட்டி உடுப்புக்கு இடையில குத்தி வச்சு அந்த லாச்ச மூடி அந்த லாச்ச லொக் பண்ணி சாவியை எடுத்து மேலுள்ள உடுப்புக்கு கீழே வச்சு ஒழிச்சு வச்சுட்டு அல்மாரிய லொக் பண்ணி அல்மாரி சாவி எடுத்து எங்கேயாலும் ஒரு கிச்சன் ரெக்ல ஒழிச்சு வச்சுட்டு திருப்ப ரூம் லொக் பண்ணி ரூம் சாவியை எடுத்து திருப்பத்தான் ஊட்ட லொக் பண்ணிட்டு போறேன். அப்ப அந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை கவர் பண்றீங்க நீங்க? ஒன்று பேட், அடுத்தது நகை வாங்கின பெட்டி, அடுத்தது லாச்சி, லாச்சுள்ளுக்கு உடுப்புக்கு இடையில, அதுக்கு பிறகு அல்மாரிய மூடுறீங்க, அதுக்கு பிறகு ரூம மூடுறீங்க, அதுக்கு பிறகுதான் ஊட்ட மூடுறீங்க. 7 lockers நீங்க நகைய வச்சிருக்கிறீங்க. ஏன்மா 7 lockers வச்சிருக்கிறீங்க? எடுத்து வெளியே போட்டுட்டு வாங்கல சிச்சி பைத்தியமா, இதை கண்ட எடுத்துட்டு போயிட்டுருவான்.
எடுத்துட்டு போவான். அதுல பெருமை அப்படி இஸ்லாம் சொல்லுது, பெண்களே நீங்க தங்கம் மாதிரி, உங்களை ரோட்ல போறவனெல்லாம் கண்டா உங்களை எடுத்துட்டு போயிட்டுருவான். எனவே நகைய ஏழு இழப்புகளுக்கு வைக்கிற மாதிரி இஸ்லாம் உங்களுக்கு ஏழு உடுப்ப போத்த சொல்லல. இஸ்லாம் ஒன்று சொல்லுது, யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாஇல் முஃமினீன் யுதுனீன அலைஹின் மின் ஜலாபிபிஹின். ஜலாபீபுகளை போட்ட சொல்லுங்க, ஜில்பாபுகளை போட்ட சொல்லுங்க. ஜில்பாப் ஜலாபி வேண்டா, அதுக்கு அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தாராங்க, முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஒரு துணி. இப்ப பெண்கள் நீங்க யோசிங்க, எப்ப சரி உங்களோட வீட்டுல நீங்க சண்டை பிடிச்சிருக்கிறீங்களா? இந்த பாருங்க, செங்கல் மட்டும் மலைக்கு நலையுது, நகை எவ்வளவு பாவமே, நகைக்கு எவ்வளவு பேருக்குமே, எவ்வளவு அதாப இருக்குமே. வீட்டை லொக் பண்ணி, ரூம லொக் பண்ணி, கபட லொக் பண்ணி, லாச்ச லொக் பண்ணி, அது பெட்டிய லொக் பண்ணி, அதுலுக்கு பைகுளுக்கு சுத்தி வச்சு நகை பாவம் இல்லையா என்று நீங்க யோசிக்கிறதா? நகைக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறோம் நாங்கன்னு யோசிக்கிறா? இல்ல இல்ல, நகண்டா அப்படித்தான் இருக்கணும். ஏண்டா அதுல பெருமதி? சின்ன துண்டு எடுத்துட்டு போனாலும் ஒரு பவுன் நகை எடுத்தாலும் பெருமதி என்ன? 35,000 40,000 ஆனா ஒரு செங்கல், ஒரு லோட் செங்கலை தூக்கிட்டு போனாலும் அவ்வளவு வராது, ஒரு 6,000 ரூபாய் வருமைக்கு நினைக்கிறேன். இதை மாதிரித்தான் இஸ்லாம் சொல்லுது, பெண்களே நீங்க வைரம் மாதிரி, தங்கம் மாதிரி, ஆண்கள் பிரச்சனையில் செங்கல் மாதிரி. அதை எத்தனை பேர் தூக்கிட்டு போனாலும் ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே யோசிங்க, இஸ்லாம் எங்களை இவ்வளவு கண்ணியப்படுத்துதா, இவ்வளவு கண்ணியப்படுத்துதா இஸ்லாம்? அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கெல்லாம் முத்துக்கள் மாதிரி முத்தெடுக்க எங்க போகணும்? கடல்ல போட்ல போயிட்டு முத்தெடுக்கலாம், ஆள் கடல்ல போயிட்டு ரிஸ்க் எடுத்து ஒன்று எடுத்தா சரி, எடுத்தா தப்பி, இல்லாட்டி தப்பி கபூர்ல போயிட்டு சேர்ந்துடணும். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போயிட்டு முத்தெடுக்கிற ஆள் கடலுக்கு போயிட்டு சிப்பியுள்ளுக்கு முத்து. ஏன் அவ்வளவு ஆழத்துல இருக்குது? அப்ப முத்து எப்பையும் கண்ணுக்கு விளங்குறதுக்கு ஈக்காது. ஏன் தெரியுமா? அது பெருமதி, அது பெருமதி. நீங்க ரோட்ல பஜார்ல போற நேரம் சில பேக் கடைகள் எல்லாம் பேக் எல்லாம் முன்னுக்கு முன்னுக்கு கொளுகி வச்சிருப்பாங்க. சில உடுப்பு கடைக்கு போன சாரி எல்லாம் முன்னுக்கு முன்னுக்கும் கட்ட கட்ட வாசலுக்கு வெளியில தொங்க ஒட்டிப்பாங்க. எங்க சரி நகை கடையில நகையெல்லாம் தொங்க ஒட்டிக்கிறான்? இல்ல இல்ல, அது பெருமதி உள்ளுக்கு தான் இருக்கும், லொகருக்கு தான் இருக்கும். இது போல அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பெருமதியான ஒவ்வொன்றும் உலகத்துல மறைஞ்சுதான் இருக்குது. பெருமதியான ஒவ்வொன்றும் மறைஞ்சுதான் இருக்குது. தங்கத்தை பாருங்க, இப்ப சொன்ன முத்த பாருங்க, ஆள் கடல் மறைஞ்சுதான் இருக்குது. வைரத்தை பாருங்க, அது மறைஞ்சுதான் இருக்குது. மாணிக்கத்தை பாருங்க, மண்ணுக்கு கீழால அது நிறைய பத்தல் தோண்டிதான் எடுப்பாங்க, மறைவாச்சன் இருக்குது. எனவே அல்லாஹ் சொல்றான், பெண்களே உங்களை மறைக்க சொல்றது வேறொன்றுக்கும் அல்ல, நீங்க முத்துக்கள், வைடூரியங்கள், மாணிக்கங்கள், தங்கம் மாதிரி. எனவே நீங்க மறைவா இருங்க. இது அல்லாஹ்வினுடைய ஆர்டர். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே அல்லாஹ் ஏன் மறை வைக்க சொல்ற? ஒன்று எங்களை ரெஸ்பெக்ட் பண்றது, இன்னொன்று நானும் நீங்களும் சொர்க்கத்துல பேசி ராகத்தாக இருக்கணும் என்று. அப்ப அல்லாஹ் நான் மேல ஓதின ஆயத்துல சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறது, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, ஜில்பாபுகளை போத்துங்க, ஜில்பாபுகளை போத்துங்க என்றது. அது அல்லாஹ்வினுடைய கட்டளை. ஜில்பாப் என்றால் முழு உடம்பும் மறையணும். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நோம்பு ரமலான் 13 அடைஞ்சிட்டோம். இப்பல இருந்து பெருநாளுடைய ஷாப்பிங்கள் ஸ்டார்ட் ஆகுற நேரம். பெருநாளுக்கு உடுப்பு வாங்க போற நீங்க, நீங்க யோசிங்க, இந்த உடுப்பு எனக்கு பிடிச்சிருக்குதா என்று பார்க்க வானம், என்ன படைச்ச அல்லாவுக்கும் பிடிச்சிருக்குதா என்று பாருங்க, என்ன படைச்ச அல்லாவுக்கும் பிடிச்சிருக்குதா என்று பாருங்க. சும்மா யோசிங்க, நீங்க வறுமையில இருக்கிறீங்க, கஷ்டத்துல இருக்கிறீங்க, பெரிய ஒரு ஹாஜியார் வந்து உங்களுக்கு ஒரு 20 லட்சம் சல்லிய தந்து, உம்மா உங்களை பார்க்க பாவம் இருக்குது, நீங்க ஒரு ஊடொன்று கட்டிக்கொள்ளுங்களே என்று ஒரு ஹாஜியார் 20 லட்சம் சல்லி தாராரு. சல்லி தந்துட்டு, உம்மா ஊட்ட இந்த காணியம் எடுத்து தாரு, இங்கினை கட்டுங்க,
இப்படி கட்டுங்கண்டா. இப்ப மனசுல கை வச்சு யோசிங்க, ஹாஜியார் சொன்ன பெட்டன்ல ஊட்ட கட்டுவோமா, இல்லாட்டி எனக்கு விருப்பமான பெட்டன்ல நான் கட்டுவேனா? அப்படி எனக்கு விருப்பமான பெட்டன்ல கட்டணமெண்டா ஹாஜியார்த்த கை கட்டி இந்த எனக்கு இப்படி ஒரு மசூரா வந்திருக்குது செய்யவா என்று. என்ன நன்றி கடன், 20 லட்சம் தந்தல்லையா, அந்த நன்றி கடனுக்கு நாங்க ஹாஜியார சந்தோஷப்படுத்துவோமா இல்லையா? ஏண்ட ரப்பு எனக்கு 20 லட்சம் என்ன பெருமதியான, அதை விடவும் பெருமதியான விலை மதிக்க முடியாத அல்லாஹ் கற்ப தந்தான், இதயத்தை தந்தான், பொடி பாற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான், விலை மதிக்க முடியாத குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தந்தான், நல்ல கணவன் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களாக நாங்க வாழ்வில்லையா? இந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தலையா? இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு தந்த அல்லாஹ் நாங்க ஒரு பெருநாளைக்கு விட்டுப்படுக்கிற நேரம் இல்ல இல்ல எனக்கு எந்தா விருப்பம் இந்த கட்டக்கை சல்வார் தான், ஆனா இந்த ரப்புக்கு கட்டக்கை சல்வாரோட ஊட்டுட்டு வெளியாகிறதுண்டா விருப்பம் இல்ல. எனவே ரப்புடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றேன் என்ற பெண்மணிகளாக மாறுங்க. சுவர்க்கத்துல ரெஸ்ட் எடுக்கலாம், கபூர்ல ரெஸ்ட் எடுக்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த முறை பெருநாளைக்கு விடுப்படுக்கிற நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, உங்களோட கணவனுக்கு பிடிச்சிருக்குதா, உடுப்பு கடைக்கு போயிட்டு நீங்க அந்த உடுப்பை உங்களோட உடம்புல வச்சு காட்டி ஏய் இது எனக்கு நல்லா இருக்குதா என்று கணவன்கிட்ட கேட்காதீங்க. ஒரு கணம் கண் மூடி யா அல்லாஹ் இது எனக்கு நல்லா இருக்குதா, நீ எனக்கு உடுக்க சொன்ன மெத்தட்ல இருக்குதா என்று ஒரு நிமிஷம் நீங்க அல்லாஹோட பேசுங்க. அல்லாஹ் உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கட்டக்கை சல்வார் என்று சொல்றதும், இந்த சாரி என்று சொல்றதும், இந்த ஹவுஸ் கோட் என்று சொல்றதும், ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் என்று சொல்றதும், வேற என்னென்ன ஐட்டங்கள் வந்திருக்கிறதோ, சராரா கிராரா என்ன வந்திருக்கிறதோ யோசிங்க. இது எல்லாம் எந்த கணவனுக்கு முன்னால உடுக்க சொல்லி அல்லாஹ் சொன்ன உடுப்பு. எந்த வாப்பா, எந்த நானா, எந்த தம்பி, எந்த புள்ள, எந்த வாப்பட கூட பிறந்த நான தம்பி சாச்சா பெரியப்பா, எந்த உம்மாவோட கூட பிறந்த மாமமார்கள், இவங்களுக்கு முன்னால மட்டும்தான் இந்த கட்டக்கை சல்வார், இந்த சராரா, இந்த சாரி, இந்த ஹவுஸ் கோட், இந்த ஸ்கர்ட் பிளவுஸ், இதெல்லாம் இவங்களுக்கு முன்னால தான். அடுத்தவங்களுக்கு முன்னால முழு உடம்பையும் போட்டுங்க என்று சொல்லி இப்ப பெண்கள் யோசிக்கப்படாது. மாஷா அல்லாஹ், நானும் பயந்து தெரிஞ்சு அபாய வைக்கிறேன் சொல்லுது வரோ தெரியாண்டு. மாஷா அல்லாஹ், அப்ப அபாய உடுக்க ஏலம் தானே என்று உடபீம விளங்காம அபாய வாங்கிறாதீங்க. சில அபாயாக்கள், சில அபாயாக்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னா, இந்த முந்தி எங்கட உம்மம்மா உடுத்த சாரி நல்ல, எங்கட உம்மம்மா உடுத்த சாரி நல்ல, இன்றைக்கு இருக்கிற சில அபாயாக்களை விட சும்மா எடுத்து குடுக்குது அந்த மாதிரி. சில பேர் அபாயா உடுத்த சும்மா அந்த மாதிரி வயசெல்லாம் குறைஞ்சி அபாய மின்னுக்கம் எல்லாம் பிடிச்சி எடுத்து கொடுக்குற. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு விருப்பமான துபாய் அபாய அல்ல, அல்லாஹ்க்கு விருப்பமான சுவர்க்கத்துக்கு போற அபாயாவை எடுங்க. உடுப்பு வாங்குற நீங்க சரியாக வாங்குங்க, பேச்சஸ் பண்ற நீங்க தள்ளி கொடுத்து வாங்குறீங்க. ஒரு அபாயத விலை என்ன, ஒரு அபாயத விலை என்ன, 2500, 3500, 4500, 7-8000 வரைக்கும் அபாயம் இருக்குது. நீங்க ஒரு 4500 ரூபாய் சல்லைய கடக்காரனுக்கு கொடுத்து ஏனப்பா நரகம் போகணும், நீங்க உலகத்துல கஷ்டப்பட்டது போறதா, இங்க சமையல் கட்டில அடுப்படியில நீங்க பெந்து வேறுத்தது போறதா, அவ்வளவு வேறு சில பேர் கணவன் தால வேற ஏற்றி அவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து சமைச்சு சமைச்சு நெருப்புல வெந்து வெந்து கொஞ்சம் உப்பு கூடிருச்சு, சில கணவன்மாருக்கு பொறுமை இல்ல, முகத்துல பாஞ்சுட்ட, உனக்கு என்ன கண் கண் புரடில் இருக்கிறா, முகத்தில் இருக்கிறா, இவ்வளவு உப்பை கொட்டி வச்சிருக்கிறாயே என்று அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்றி வாங்கின. சில பெண்கள் அதையும் மீறி சில காரணத்துக்காக வேண்டி கணவன் தால அடியும் வாங்கின. சில பொம்பளைகள் கணவன் சூடு வச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து போட்டுட்டு வந்த அவ்வளோ இறுக்கமான சைத்தான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாங்க நரகம் போனா அங்கேயும் ரெஸ்ட் இல்ல, இங்கேயும் ரெஸ்ட் இல்ல. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட உடுப்பு விஷயத்தை கவனிங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும்.